ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா கரகரன் மொறு மொறுன்னு வாயில் போட்டதுமே நல்லா சாஃப்டாக கரைஞ்சி போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் அடக்கிறோமோ அதே கப்பால் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரால் நான் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்த மாவு. அதே டம்ளரால் 1 கப் அளவுக்கு உளுந்த மாவு. உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து 1 கிலோ நம்ம முறுக்கு செய்கிறோம். அதுக்கு நம்ம 100 கிராம் பட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். பட்டர் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், ரொம்ப கட்டியாக இருக்க வேணாம். இப்போ வந்து இந்த மாவு கூட இந்த பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வந்து 1-10 நிமிஷம் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5-10 நிமிஷம் ஆகும். பட்டர் வந்து தனியாக தெரியக்கூடாது. மாவும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி நம்ம முறுக்கு அச்சு உலக்கில் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம 1 எண்ணெய் பேப்பர் எடுத்துட்டு முறுக்கை வந்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே எண்ணெயில் பிழியறதா இருந்தால் கூட பிழிஞ்சிக்கலாம். அது கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி ஆகிடும். இதுனா உங்களுக்கு முறுக்கு ஷேப் அப்படியே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நான் 1 கடாயில் ஊற்றி காய வச்சிட்ருக்கேன். அடுப்பு வந்து ஒரே ஃப்ளேம்லையே தான் இருக்கணும். கூட்டி குறைச்சிருந்தால் முறுக்கு வந்து கடுக்கு கடுக்குன்னு ஆகிடும். அதனால் ஒரே ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு தான் நம்ம முறுக்கை எடுக்கணும். இடையில இடையில கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. முறுக்கை போட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து திருப்புங்க. உடனே திருப்புனீங்கன்னா முறுக்கு வந்து உடஞ்சிரும். இப்போ முறுக்கு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் சலசலப்பு அடங்கணும். இந்த மாதிரி நுரையா இருக்குல்ல, இந்த நுரையெல்லாம் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கணும் எண்ணெய். அதில் வந்து முறுக்கு வந்து இந்த மாதிரி மிதந்து வரணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் கிளியராக இருக்குது. முறுக்கு வந்து அவ்வளோ நேரம் இல்லை. இப்போ நம்ம எடுக்கிற டைம் ஆகிடுச்சு, எடுத்துட வேண்டியது தான். இந்த முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஈடும் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் இதை வந்து 1 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது 10-15 நாள் கூட நமக்கு அதே கிறிஸ்பியில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.